ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நலமா? நான் பேசும்போது ஏதாவது வார்த்தைகள்ல பிழை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஸ்பீக் நோ ஈவில். இது 2022ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி. ஸ்பாயிலர்ஸ் அலர்ட் அண்ட் வோக்கல். உங்களுக்கு பலகீனமான மனசு இருந்தா இதை பார்க்க வேண்டாம், இல்லனா கண்டினியூஸா பாருங்க. படத்தோட லாஸ்ட்ல இதயத்தை பிடுங்கி வெளியில போடுற அளவுக்கு ஒரு கிளைமாக்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆன சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஹாப்பியான மூவி. அவங்களுக்கு அடிக்கடி அவுட்டிங் போறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்களை ஒரு புது ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ண அவங்க வீட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இந்த படம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜாலியா ஒரு கப்பிள்ஸ் அவங்களோட குழந்தையோட ரொம்ப ஹாப்பியா ஒரு ரிசார்ட்ல இருக்காங்க. அந்த ரிசார்ட்ல எல்லாருமே கெட் டுகெதரா சாப்பிடுறது வழக்கம். முகம் தெரியாத ஆட்களா இருந்தாலும் அங்க வந்து தங்கி இருக்க மொத்த பேரும் ஒன்னா ஒரு டின்னர் சாப்பிடுறது வழக்கம். அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது புதுசா ஒருத்தர் அறிமுகமாறார். அவரு இவங்க கிட்ட நல்ல பேச்சு கொடுக்க இவங்களும் ரொம்ப பாசமா பேசிடுறாங்க. ஒரு கர்டசிக்கு இவங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்க திடீர்னு ஒரு நாள் அவங்களோட சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு இவங்க இன்வைட் பண்றாங்க. நம்ம கொஞ்ச நாள் தானே பேசணும், அதுவும் ஒன்னு ரெண்டு நாள் தான், அங்க போகணுமா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஷன் வருது. ரொம்ப ரிமோட்டான இடம், வாக்கிங் போறதுக்குலாம் இடம் இருக்கா, குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அது மட்டும் இல்ல அது ஒரு கிராமம் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இவங்க கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, ரெண்டு பசங்களும் ஒன்னா விளையாடுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. எதிர்பார்க்காம திடீர்னு அவங்க வந்த உடனே, ஐயோ எங்க வீடு கொஞ்சம் குப்பையா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் எங்க வீடு அப்படின்ட்டு வீட்டை சுத்தி காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பெட்டு கூட ரெடி பண்ணிருக்காங்க அந்த பையனோட ரூம்ல. இவங்களுக்கான ரூம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு காஃபி மக் மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பிரசன்ட் பண்றாங்க. உடனே அவங்க டின்னருக்கு அரேஞ்சும் பண்றாங்க. பயங்கரமான தடல் புடலான கறி எல்லாம் ஆக்கி அதெல்லாம் வச்சு பிரசன்ட் பண்றாங்க. அந்த நான்வெஜ் கட் பண்ணி அந்த ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. ஆல்ரெடி இவங்க ரிசார்ட்ல மீட் பண்ணிருக்கும் போதே ஹீரோயின் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பா, இருந்தாலும் இவங்க பாசமா கொடுக்கறதுனால டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் ஹாப்பியா விளையாடுதுங்க. பட் அவங்களோட பையன் மட்டும் எந்நேரமும் சோகமாவே இருக்கான், எதுவும் பேச மாட்டான். ஏண்டா பேசல அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல அவன் பிறக்கும் போதே நாக்கு இல்லாம பிறந்துட்டான், அதனால அவன் பேச்சு இல்ல, அதனால கொஞ்சம் சோகமா இருப்பான், பட் பேசுவா, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னே இவ ரொம்ப ஃபெடப் ஆயிடுறா, ரொம்ப சோகமாயிடுறா. அந்த குழந்தை மேல ஒரு பாசமும் வருது இவளுக்கு. பட் இவளோட குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அவ கொடுப்பா. அது ஓபனாவே இந்த மூவில காட்டியிருக்காங்க. நைட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க குழந்தை திடீர்னு அந்த ரூம்ல இருந்து இவங்க கூட வந்து தூங்கிடுது. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பெரிய ஃபீல்டு மாதிரி இருக்குங்க, அங்க நடந்து போறாங்க. தூரத்துல ஒரு சர்க்க மரமும் ஒரு ஊஞ்சலும் இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த குழந்தைகளை விளையாட விட்டுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சர்க்க மரம் விட விரும்புறா, அந்த பையன் அந்த கார்னர்ல உட்காந்துருக்கான். அந்த பையன் வந்து எழுந்துட்டாதான் இந்த பொண்ணால சர்க்க மரம் விட முடியும் இல்லையா. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்ல அந்த பையனை இவங்க அம்மா வந்து எழுந்துக்க சொல்றாங்க. பட் அவன் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல, டக்குன்னு அவங்க அப்பா வந்து குழந்தைய அதட்டுற விதமே பயங்கர ஹார்டா இருக்கும். பட் அதை அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளை சர்க்க மரம் விட்டா போதும்ன்ற மாதிரி அவ அந்த நேரத்துல ஃபீல் பண்ணிப்பா. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒய்ஃபுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்றா, ஏன்னா அவர் குழந்தைய என்ன இப்படி மிரட்டுறாரு, அதெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறா. அவங்க கிராமத்துக்காரவங்கல்ல அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம், நம்ம வந்தமா என்ஜாய் பண்ணமா போலாம் அப்படின்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல ஒரு லேடி இருக்கா இல்லைங்களா, அவ திடீர்னு ஐம் சாரி டு இன்டரப்ட் யூ, நம்மள பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, நம்ம குழந்தைங்களை பாத்துக்க போறாங்க, பேபி சிட்டர் மாதிரி நம்ம எல்லாம் பார்ட்டிக்கு போக போறோம்னு. இவளை கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு, எங்கேயுமே குழந்தைய விட்டுட்டு போனது கிடையாது, சோ இவர்கிட்டயா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. பட் வந்தவரு குழந்தைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. சோ அந்த தைரியத்துல இவங்க நாலு பேரும் கிளம்பி பக்கத்துல இருக்க பாருக்கு கிளம்பி போறாங்க. பட் பக்கமா இல்லங்க, அது ரொம்ப தூரத்துல இருக்கு, வண்டி பாட்டுல போய்கிட்டே இருக்கு, எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னோட இன்னும் கொஞ்சம் தூரத்துல வரணும்னு. அந்த பாருக்கு போனவங்க இந்த ரெண்டு கப்பிள்ஸும் அதிமீறி ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு கூட தெரியாம டான்ஸ் ஆடுறது என்னமோ, பாட்டு பாடுறது என்னமோ, ஹக் பண்றது என்னமோ, ரொம்ப எல்லாம் மீறி போறாங்க. இதை பார்த்தோன்னா அப்படியே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அவளுக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. சரின்னு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. குழந்தைகள் ரொம்ப நல்லா சேஃப்டியா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில ஹீரோயின் எழுந்து போய் குழந்தைங்கன்னு பாக்குற, அந்த இடத்துல குழந்தை இல்ல, எங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. என்ன காரணத்துக்காக நம்ம குழந்தைய தூக்கிட்டு வந்து இவங்க பக்கத்துல போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே ஹஸ்பண்ட் கிட்ட, வாங்க எந்திரிச்சு போலாம், இந்த இடத்துல இனிமே இருக்க வேண்டாம்,
தான் கிளம்பலாம்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்கலங்க, இதுக்கு மேல இங்க இருந்த பிரச்சனை ஆயிரும் நினைக்கிறேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அந்த அதிகாலை வேலையில அவங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம இவங்க கிளம்பி போயிடுறாங்க. பாதி தூரம் போனோம்னா அந்த குழந்தை எப்பயுமே ஒரு பொம்மையை வச்சு, அந்த பொம்மையை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போனோம்னு அழுது. இல்லடா நம்ம அதே மாதிரி வேற ஒரு பொம்மை வாங்கிக்கலாம்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப கூட கன்வின்ஸ் ஆகல. குழந்தை அழறதை பார்த்து அவங்க அப்பாவால தாங்க முடியல, வண்டியை யூட்டர்ன் திருப்பிடுறாரு. நேரா வண்டி அவங்க வீட்டுக்கு போகுது. வீட்டுல இருந்த அவங்க எல்லாம் எந்திரிச்சு கிச்சன்ல இருக்காங்க. ஹீரோ நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்களா காருக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த வீட்டுக்குள்ள அவன் போனோன்னு அப்பதான் அந்த பொண்ணு கீழே குனிஞ்சு பாக்குறா, அவ காலக்கீழே பொம்மை கிடக்குங்க. ஐயோ அம்மா பொம்மை இங்கதான் இருக்கு, அப்பா உள்ள போயிட்டாரு, போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு, சரி நீ உள்ளே பத்திரமா இருக்கு காருக்குள்ள, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ கிச்சன்ல இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க ஏன் சொல்லாம போனீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன நாங்க குறை வச்சுட்டோம், உங்களுக்கு எல்லாமே நல்லதானே பண்ணோம், ஏதாவது நாங்க தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. இல்ல நேத்து நம்ம பாருக்கு போயிட்டு வரும்போது நீங்க சாங் ரொம்ப லவுடா வச்சீங்க, அது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம குழந்தைய நீங்க நைட்டு தூங்கும் போது எதுக்கு உங்க பக்கத்துல தூக்கி கொண்டு போய் போட்டீங்க, நீங்க என்ன கோலத்துல இருந்தீங்க, எப்படி என்னோட குழந்தைய தூக்கி உங்க பக்கத்துல படுக்க வச்சிருக்கலாம், அது மட்டும் இல்லாம சில பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நான் வெஜிடேரியன் நல்லா தெரியும், வந்த அன்னைக்கே எனக்கு வந்து பெரிய நான்வெஜ் கொடுத்து சாப்பிட சொல்றீங்க, அப்ப உங்களோட இன்டென்ஷன் என்ன, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்லங்க ஏதோ இது வரைக்கும் தெரியாம நடந்துருச்சு, நாங்க கொஞ்சம் அப்படிதான், எங்களுக்கு வந்து பாசத்தை மட்டும் தான் காட்ட தெரியும், எங்களுக்கு எதது பிடிக்காது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, நாங்க இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க பயங்கரமான சர்ப்ரைஸ் அனுபவிக்க போறீங்க, நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே இருங்க, நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ண, சரினா அவங்களும் அங்கேயே தங்கிடுறாங்க. குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த ரெண்டு லேடிஸும் கார்டன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ரெண்டு ஜென்ஸும் காய்கறி வாங்க போற மாதிரி மார்க்கெட்டுக்கு கிளம்பி கார்ல போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு அந்த வீட்டுல இருக்கவும் பேசவே கிடையாது. பட் நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்டா இருப்பாரு, எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. பட் அவருக்கு என்னன்னா மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, பட் வெளியில காட்ட முடியாம அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. உங்க மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குன்ட்டு அவரு கேட்க, ஆமாங்க என் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது, எல்லாத்துக்குமே நிறைய தங்கள் குறைகள், இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நான் வாழ வேண்டியதா இருக்கு, எனக்கு அப்படியே இதெல்லாம் என்ன பண்றது, எப்படி நான் ரிலாக்ஸ் ஆறுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு, வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துல போயிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோட ஹீரோ இறங்கி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். சரியான பொட்டல் காடுங்க. பொட்டல் காடுன்னா என்னன்னா ஒரு சின்ன புல்லு கூட முளைச்சிருக்காது, அது ஏதோ வண்டல் மணல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சின்னதா ஒரு புல்லு கூட இருக்காது, நீர்நிலைகள்லாம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் உரியாம அப்படியே அங்கங்க தேங்கி தேங்கி நிற்கும், அப்படி ஈவன் மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா சொத சொதன்னு சேர் மாதிரி ஆயிரும். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கு, இவங்க என்ன பண்றாங்க, ஓன கத்துறாங்க, நல்ல வாய திறந்து கத்தவும் உடம்புல இருக்க டிப்ரெஷன் மனசுல இருக்க டிப்ரெஷன் எல்லாம் வெளியில போகும் இல்லையா. சில சமயம் நம்ம பீச் அது மாதிரி இடத்துக்கு போயிட்டு ரொம்ப வேகமா கத்துவோம் இல்லையா, இப்ப கார்ல டிராவல் பண்ணும் போதும் இல்ல அது மாதிரி டைம்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ வெளியில போகும்போது கத்திக்கிட்டே போகும் இல்லையா, அப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் ஜாலியா இருக்கும் அது மாதிரி. சோ மனசுல இருக்கிறதெல்லாம் போகணும்னா இப்படி கத்துங்க அப்படின்னு கத்துறான். அதே மாதிரி ஹீரோவும் கத்த அவனும் கத்த ரெண்டு பேரும் சேர்ந்து கத்த இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அதே மூட்ல ஏதோ ஒண்ணு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்தோன்னு பாட்டு போட்டுட்டு ஹீரோவும் டான்ஸ் ஆடுறாரு, அப்புறம் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும் போதே பியர்லாம் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், இவர் இப்படி இருக்க மாட்டாரே ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அங்க இருக்க லேடிக்கு கூட மாட ஒத்தாச பண்றா நம்ம ஹீரோயின், அப்ப அவளோட கை கட் ஆயிடுது. ரெண்டு பேரும் கிச்சன்ல தான் இருக்காங்க. சார் நீங்க டாக்டர் தானே, என் ஒய்ஃப் கொஞ்சம் கியூர் பண்ணுங்க. உடனே யார் சொன்னது டாக்டர்னு, டாக்டர் எல்லாம் கிடையாது, இதே மாதிரி ஏதாவது பார்ட்டிக்கு போனா நான் டாக்டர்னு பெருமையா சொல்லிக்குவேன் அப்படின்னு அவங்க கேஷுவலா சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. சரின்னு எதையும் காட்டிக்காம அன்னைக்கு டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு அந்த ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாம் எப்படி வைக்கணும்ட்டு அந்த வீட்டுல இருக்கவ சொல்லி கொடுக்குறா. அது அப்படியே இவங்க அம்மா ஓர கண்ணால பாக்குறா. சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க சில விஷயங்கள் அதட்டி சொல்ல எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. சாப்பிடும் போது இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் சாப்பிடணும்னு இவை அடிக்கடி சொல்லி கொடுக்கு. அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி, ஏன் பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லலாம் வேண்டாம், அவளுக்கு தெரியும், அவளுக்கு என்ன வேணுமோ நான் சொல்லி தரேன் ஓகேவா அப்படின்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறா. இவளும் சரிங்க சாரி மன்னிச்சுக்கோங்க, அவ தப்பா பண்ணா அதனால நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பவ்யமா பேசுறா. ரொம்ப நல்லவங்களாதான் இருக்காங்க, பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா அப்படின்னு அந்த பையனையும் கூட ஆட வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குதுங்க. பொண்ணுனாலே ஆக்சுவலா எப்பயுமே ஆடிட்டு இருப்பாங்க பாடிட்டு இருப்பாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, பையன்கள் அந்த அளவுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பட் அவனுக்கு சுத்தமாவே டான்ஸ் வராது. உடனே அவங்க அப்பாவுக்கு வரும் போறங்க கோவம், குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாரு, ஒழுங்காடு ஒழுங்காடு உனக்கு அறிவு இல்லையா, நீ அந்த பொண்ணை பார்த்து கத்துக்க மாட்டியா, அவ எவ்வளவு ஆடுறா அப்படின்ட்டு ரிப்பீட் பண்ணி அந்த சாங்க ரிப்பீட் பண்ணி போட்டு அந்த குழந்தைய அப்படியே வந்து ஒரு பிரஷர் கொடுக்க, இதை ஹீரோயினால தாங்க முடியாது.
முடியாது, இல்ல இல்ல இதை ஸ்டாப் பண்ணிடலாம், என் பொண்ணு ஆடினது போதும் அப்படின்னு. அந்த பொண்ணு இல்லம்மா எனக்கு இதுக்கு மேல ஆட முடியல அப்படின்னு சொன்னோட, இல்ல ஒரே ஒரு தடவை ஆடட்டும் என் பையன் கூட அவன் சொன்னோட, சரின்னு ஒரு தடவை போய் அந்த குழந்தை ஆடுது. அப்ப அந்த பையனுக்கு சுத்தமா வரல, ஏன்னா ரொம்ப அதட்டிட்டா இல்லையா. அப்போ அந்த குழந்தைய பிடிச்சு திக்காத குறை அவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றா அந்த ஆளு. அன்னைக்கு நைட்டு இவங்க பொண்ணு இவங்க கூடவே படுத்துக்கிறா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா நாங்க இருக்கோம், இல்ல உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கு டாடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவங்க அந்த குழந்தை சொல்லும் போது இவங்க கிளம்பி போயிருக்கலாம், பட் ஹீரோயினுக்கும் மனசுல கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்கும். அவ ஏதோ ஒரு டயர்ல தூங்கிடுறா, குழந்தையும் தூங்கிடுது. இவனுக்கு சுத்தமா தூக்கமே வரலங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. டிவி சத்தம் ஓடுது, பயங்கர லவுடா ஓடுது, ஏதோ இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிற மாதிரி இருக்கு, சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. சரி நீ என்ன பண்றான், பொறுமையா எழுந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறான். ஹால்ல யாருமே கிடையாது, டிவி மட்டும் பயங்கர லவுட்ல ஓடிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்றான். கிச்சனுக்கு போனா தண்ணி பாட்டில ஊத்திட்டு இருக்கு, அதையும் ஆஃப் பண்றான். அப்படியே இவன் போறத அந்த வீட்டுல இருக்கவன் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இவன் என்ன பண்றான், அந்த வீட்டை முழுசா சுத்தி பார்த்ததுல அப்படியே போயிட்டு இன்னும் ரூம் இருக்கு அதை பாக்குறான். அங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கணக்கான பெட்டிகள் இருக்கு, கேமராஸ் இருக்கு, நிறைய உடைமைகள்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பாதி ஷாக் ஆயிடுச்சு, இப்படி பயங்கர மிரண்டே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த ரூமுக்கு மேல ஒரு ஸ்டெப்ஸ் போயிட்டு ஒரு சீலிங் மாதிரி இருக்கு, அந்த வீட்டோட கூரைனே வச்சுக்கலாம். யாராவது போட்டோஸ் எல்லாம் அங்க ஒட்டுவாங்களா, அந்த கூரையில டாப் டு பாட்டம் அவ்வளவு போட்டோஸ் ஒட்டி இருக்கு. அந்த போட்டோஸ் ஒன்னு ஒன்னத்துலயும் பேரண்ட்ஸோட குழந்தைங்க நிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கப்பல்ஸ் நிக்கிறாங்கன்னா இவங்க கூட அந்த குழந்தை நிக்குது, அடுத்த போட்டோல அவங்க கூட இருந்த குழந்தை வந்து இவங்க கூட நின்றுட்டு இருக்கு, வேற ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய போட்டோஸ் இவன் பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்னும் புரியல, பட் ஏதோ பிஷியா இருக்கு, நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி டக்குன்னு கீழே இறங்கி வந்து கீழே கார்டன் ஏரியால இவங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு டேங்க்ல தண்ணி ரப்பி குளிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல பாக்குறான் அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சுல, ஒரு பையன், அவன் அப்படியே குப்பரை படுத்து செத்து போய் கிடக்குறான், பொணமா கிடக்குறான். அதுல அந்த வீட்டுல இருக்க ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய ரொம்ப அடிச்சிருப்பான், அது இவர் காதுல விழுந்திருக்கும். சோ அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த குழந்தைய கொண்டுட்டான். அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னே தெரியல, அதை இவன் தேடவும் விரும்பல. டக்குன்னு இவன் இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது, இவங்க ரொம்ப தப்பான குடும்பம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒய்ஃப வந்து கடகடன் எழுப்புறான், குழந்தையும் எழுப்புறான். என்னன்னு இல்ல ஒரு சின்ன வேலை விஷயமா நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல வச்சுக்கலாம், பட் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு கம்ப்ளீட்டா பிடிக்கல, 100% பிடிக்கல, நம்ம கிளம்பலாம். அதான் நாங்க வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க தானே இருக்கலாம் இருக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்க கலக்கத்துல பொறுமையா வராங்க. கடகடன் வாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ரொம்ப அவசரப்படுத்துறான். கடகடகடன் வண்டியில எல்லா திங்ஸையும் வச்சுட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர தூக்கம், பொண்ணுக்கும் அம்மாவுக்கும். இவ வேகமா வண்டி ஓட்டிட்டே போறான், பட் அவனோட கண்கள் வந்து கண்ணீரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே, பச்சை குழந்தைய சாகடிக்கிறதுக்கு எப்படி முடியும், இவங்களோட பிளான் என்ன, எதுக்காக இந்த குழந்தைய சாகடிச்சாங்க, அதோட வாயில இருக்க நாக்கு எங்க போச்சுன்னு எல்லா திங்கையும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பார்த்தா கஷ்டகாலம், இவங்களோட வண்டியில பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல அங்க வர வண்டியோட பிளாஷ் லைட் டிரைவரால ஓட்டவே முடியல, அந்த வேலையை யார் பாக்குறாங்கன்னே தெரியல. ஹீரோ என்ன பண்ணுவா, எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஓரமா அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்த பாப்பான். அது பயங்கரமான ஸ்லோப்புங்க, அந்த மண்ணை பத்தி தான் ஆல்ரெடி சொல்லி இருக்கல, அப்படியே டயர் எல்லாம் புடிச்சுக்கும். அந்த இடத்துல போயிட்டு வண்டி நின்னுடுது, பட் தூரத்துல பார்த்தா ஒரு வீடு தெரியுது. இவங்களுக்கு பெட்ரோலும் காலி ஆயிடுச்சு, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டா மட்டும்தான் இவங்க இங்க இருந்து தப்பிக்க முடியும், இல்லன்னா இந்த வண்டி இங்கே தான் நிக்கும், கண்டிப்பா அவன் பாத்துருவான், ஏதாவது நடக்கும்ன்றதுனால நீங்க ரெண்டு பேரும் வண்டிக்குள்ளே இருங்க, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேக்குறாங்க, ஒரு வீடு இருக்கு பாருங்க அங்க ஹெல்ப் கேக்குறேன், எக்காரணத்தை கொண்டு வண்டியை விட்டு இறங்காதீங்கன்னு சொன்னாவன் அந்த குழந்தை செத்து போன விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி இருக்கவே மாட்டான். அதனால எவ்வளவு முடியும் அவ்வளவு ஃபாஸ்ட் அந்த வீட்டை நோக்கி ஓடுறான். காம்பவுண்ட் வால்லா இருக்கு, அதுக்கு முன்னாடி சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கு, அதுல தண்ணி குழம்பெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதுல இறங்கி அந்த சேறு சகதியில போய் அடுத்த பக்கம் அந்த வேலி ஏறி குதிச்சு அந்த பக்கம் போய் அந்த வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான், பட் நோ ரெஸ்பான்ஸ், லைட் மட்டும் தாங்க எரியுது, வீட்டுக்குள்ள ஆளே கிடையாது. அதே சமயத்துல இந்த வீட்டுல ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவன் இந்த காரை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நோட் பண்றான். ஹீரோ வேற வழி இல்லாம கார் கிட்ட வந்துடுறான். வந்து காருக்குள்ள பார்த்தா ஒய்ஃபையும் காணும் பொண்ணையும் காணும். எங்க எங்கன்னு கூப்பிட்டு பாக்குறான், பக்கத்துல ஒரு காரோட லைட் மட்டும் டக்குன்னு ஆன் ஆகுது. அந்த கார் கிட்ட போனோடனே அந்த காரும் ரொம்ப வேகமா வேற இடத்துல இருந்து வர மாதிரி இருக்கு, ஏன்னா ஹீரோ வேற வழியா இப்படியே ஓடி வந்திருப்பான். அவங்க ரோட் சைடா வராங்க. வந்தவங்க, எங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக திடீர்னு அங்க இருந்து கிளம்பி வந்தீங்க, இப்ப பெட்ரோல் இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, வாங்க பேசாம வீட்டுக்கு அப்படின்ட்டு கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, அந்த பையன் தூங்கி இருப்பானா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா அவன் தூங்கிட்டான் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. என்ன நினைச்சிச்சோ ஏது நினைச்சிச்சோ, அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கலமா, நம்ம வீட்டுக்கு போலாம், என்னோட பெட்ல தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓகேடா தங்கம் நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அந்த சமயத்துல தட்டுனீவன், கொஞ்சம் மூடிக்கிட்டு வர முடியுமா
அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. ஏன் குழந்தைய பார்த்து நீ என்ன பதில் சொல்ற, இவ்வளவு ரஃபா நடந்துக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோ அதுக்கு இல்ல அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை புரிஞ்சுக்காத ஹீரோயின் திரும்ப திரும்ப ஒரு குத்து வைப்பாம் பாருங்க, திரும்ப கூட அடிக்க தெரியாது. ஏன் எங்களை இப்படி பண்ற, ஏன் எங்களுக்கு இப்படி பண்ற, நாங்க வீட்டுக்கு போகணும், எங்களை விட்டுடு அப்படின்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். திரும்ப ஷட்டப் ஷட்டப்னு சொல்றான். சமயத்துல இவங்க ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கேர்டேக்கர் ஒருத்தன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்கிட்டான் இல்லைங்களா, அவனோட கார் வருது. அவன் டக்குன்னு இறங்குறாங்க. திடீர்னு இவன் நம்ம காரை நோக்கி வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கும் ஹீரோவுக்கு அடி விழுகுது. அடுத்த செகண்ட் பார்த்தா வந்தவன் இருக்க டோர் ஓபன் பண்ணி குழந்தைய வெளியில இழுக்கிறான். அம்மா எவ்வளவோ தடுத்து பாக்குறான். வந்தவன் கையில பக்கத்துல ஒருத்தி உட்காந்துருப்பா இல்லைங்களா, ஒரு சிஸ்டரை குடுக்கறான். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு எப்படி நாக்கு இல்லாம பாதி கட்டா இருக்கும், அதே மாதிரி இந்த குழந்தையோட நாக்கையும் கட் பண்ணிடுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாம குழந்தைய அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடறான் அந்த கேர்டேக்கர். அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அந்த ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த பள்ளம் இருக்கும் இல்லைங்களா, ஓன்னு கத்துனாங்களே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கி கொஞ்ச தூரம் நடங்கன்றாங்க. ரெண்டு பேரும் நடந்து போனதுக்கு அப்புறம் உங்களோட ஆடைகள் எல்லாம் கலைங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஆடைகள் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குளிர் தாங்க முடியாம ஒட்டு துணி இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க கோபுரம் கோபுரமா வெறும் கற்களா கிடக்கு. அந்த கற்கள் ஒன்னு ஒண்ணுத்தையும் எடுத்து இவங்களை தாக்குறாங்க. அதே இடத்துல அவங்க ரெண்டு பேரோட உயிரும் போயிருது. அடுத்த சீன்ல இவங்க பொண்ணை அவங்க குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்துல ஒரு பொண்ணு எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், பட் அடுத்தவங்க வளர்க்கிற குழந்தைய அடுத்தவங்க பெத்த குழந்தைக்கு ஆசைப்படவே கூடாது. பட் இந்த லேடி என்ன பண்ணுவா, அடுத்தவங்களோட குழந்தைய தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுவா. ஒரு டாய் மாதிரி அதுக்கு முன்னாடி வளர்த்த குழந்தைய அவங்க கொண்டுடுறாங்க. புதுசு புதுசா குழந்தைகளை இவங்க எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கு. சரியான சைக்கோக்கள், யாரு என்னன்னே தெரியாம அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணதுனால இவங்க போனாங்க. போன உடனே அவங்களுக்கு பிடிக்கல இல்லையா, உடனே கிளம்பி இருக்கணும். அதுவும் இல்ல, அங்க அவங்க இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நடந்துச்சு. சோ ஆராய்ந்து பார்ப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.